हेलो फ्रेंड्स वेलकम टू आईटी मिनवन चैनल सो पाती मू वारा नम्बर वो नाइट फिशिंग पड़िटो एस यूशल इनको नम्बर नाइट फिशिंग पड़ोस पाती फुल मून डे ना मून कामीचरपे फिश एक्टिविटी वो वे लेवल हयाटे और अप्लिकेशन फिशिंग पॉइंट अप्लिकेशन सो नंबी इन बटी पांग பாத்தீங்கனா இந்த சைஸ் பிரானுக்குலாம் கண்டிப்பா சம்ம சம்ம பெரிய மீன் அடிச்சிருக்கும் கூடுவா எம்ஜி அது மாதிரி பெரிய பெரிய மீன் அடிக்கும் அடிச்சது 2 கிலோ 3 கிலோ சைஸ்ல தான் அடிக்கும் பட் பாத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப முக்கியா போச்சு நைட் ஃபிஷிங் போதே இது பாரு ஸ்னாப்பரா பாரு பாரு ரொம்ப நேரமா அடிச்சு அடிலே மீஞ்சிட்டு கந்து ஓ அச்சி அச்சிச்சா அது அச்சிச்சு அச்சிட்டு போட்டு காலில் கட்டி விட்டுருந்தேன்ல ஏ சிக்கன் குடியா சிக்கமா அங்கே தான் இது எங்க பானியில் எத்தே அப்படியே இங்கே வரமா போச்சு ஏ உள்ள போதா யாராவது சாப்பிடும் போ வெளியே போட்டு அப்படியே அப்படியே வீடியோ எல்லாம் போகுது இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஷுவலா வந்து வித்யாஸ் வித்யாஸ் மீன்லாம் அடிச்சிச்சு இந்த மீன் பாத்தீங்கன்னா பார்க்குபைன் பஃபர்னு சொல்வாங்க இது வந்து முள்ளமன்றி மாதிரி அப்படியே பெருசான முள்ளமன்றி மாதிரி ஆயிடும் ஸோ அதை தவிர ஈல் ஃபிஷ்ஷு ஸோ அது மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்துச்சு தவிர எங்களுக்கு வந்து பாறை மீன் ஸ்னாப்பர் கூடுவா அதெல்லாம் அடிக்கவே இல்லை ஸோ எங்களுக்கே வெறுத்து போச்சு என்னடா இப்படி ஆச்சுன்னு ஸோ டைம் வந்து ஒரு 6 மணி இருக்கும் அந்த டைமில் வந்து ஜெட்டிஸ்லேருந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த லூர் காமிக்கிறது வந்து நானே பண்ணது இது வந்து போட் ஆளுங்க வச்சுருந்தாங்க ஸோ அவங்கள வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொந்த ஐடியாவை கேட்டுக்கிட்டு நானே பண்ணது இதுக்கு உங்களுக்கு டுட்டோரியல் வேணுனா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் டுட்டோரியல் போடுறேன் செம்ம எஃபெக்டிவான லூரு ஸோ பாறைக்கு வந்து சாஃப்ட் லூர் அதில் அடிக்கலாம் கூட கண்டிப்பாக இந்த லூரில் அடிச்சிரும் ஏன்னா இதை வந்து கண் கூடவே பார்த்துருக்கேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பயணியர் ஃபயர் ராடு நீங்கள் வந்து காமிச்சிங்க இடமோ அது எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி இருக்குது அந்த ராடை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பயணியர் ஃபயர் ராடு ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு மீன் பிடிச்சிருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ராடு வந்து நல்லா தான் இருக்குது பட்டு ரொம்ப ஹெவி வெயிட் ராடு இது ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ஒரு 20 காஸ்ட் பண்ணாங்களுக்கு கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிரும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 70-80 காஸ்ட் பண்ணியிருப்பேன் கை சுத்தமாக போயிடுச்சு பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது ராடு மற்றபடி ஃபிஷ் அடிச்சிட்டனாலோ இல்லை வந்து தூக்குறதுனாலோ அதெல்லாம் ஈஸியாக தூக்கிடலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை பட் ராடு மட்டும் காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சப்போஸ் ட்ரோலிங்க்கு கூட இந்த ராடு யூஸ் பண்ணிக்கலாம் மேபி பெட்டராக இருக்கும் பட் காஸ்டிங்க்கு வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியல அதுதான் ஒன்று ஸோ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாஃப்ட் லூர் வச்சு ரெண்டு மீன் பிடிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி நம்ம சாஃப்ட் லூர் யூஸ் பண்ணுறதுனு கடைசி நான் டெமோவும் காமிச்சிருப்பேன் ஸோ வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக காஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் பட் எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லை கிட்டத்தட்ட ஸ்டிக் பைட்டு அப்புறம் வந்து நான் பண்ண லூரு ஸோ அப்புறமா சாஃப்ட் லூரு இப்போ மாதிரி இருக்கும் ஸோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும் பட் எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லை பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் ஓரமாக நம்ம வந்து போட்டு வலிச்சுட்டு வர முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அலை பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது ஸோ கல் ஓரமாக போட்டு வலிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் நம்மளோட லூர் தான் ஈஸியாக ஈஸியாக மாட்டிக்கும் போயிட்டு
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த டைம்லாம் கரெக்டாக அங்கே அடிச்சிச்சு மீன் பாருங்க. ராஜேஷ் 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 ஓ ராஜேஷ் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம மீன் பிடிக்கும் போது கண்டிப்பாக கூட ஒரு ஆள் இருந்தே ஆகணும். பிகாஸ் மீன் ஸ்ட்ரைக் ஆகும்போது கல்லுக்குள்ளே தான் போவோம். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து மீனை தூக்குறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக சப்போர்ட் வேணும் பிகாஸ் நம்ம ராடு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் கூப்பிட்டு பார்த்தேன் பட் எல்லாருமே அந்த சைடுக்கு போயிருந்தாங்க, அதனால் யாருக்குமே கேட்கல. ஸோ அதனால் வந்து ஓரளவு நான் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். Hands off, look. It's at least 1 kg in my life. Friends, hang on. Yo! Yo! Hey! Where are you? Where are you? Rajesh! இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லூரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் போடுறேன். பட் ஒயிட் கலரில் ஸ்ட்ரைக் இல்லை, பிங்க் கலரு, ஆரஞ்ச் கலரு இல்லை க்ரீன் கலரில் இது தான் வந்து ஜிடி அடிக்குதுங்க. மற்றபடி அது ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸ் போட்டால் டக்குன்னு எடுத்துடுது. இப்படி இப்படி இதை இதை நாடப்படி 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 இங்கே வந்து நாடப்படி. சரி வர வர ராட பார்த்துக்கோ. வீடியோ இல்லையா? ஓ வீடியோ போயிட்டு இருக்கோய்யா. அடுத்து குத்து குத்து இந்த ரெண்டு ஜிட்டி அடிச்சது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் சாஃப்ட் லூர்ல தான் அடிச்சிச்சு. மற்றபடி வேற லூர் நாங்கள் போட்டோம், அதில் எடுக்கல எடுக்கலையா அந்த டைம்ல மீன் இல்லையான்னு தெரியல. பட் இதுக்கு தான் அடிச்சிச்சு மேக்ஸிமம். சேம் சைஸ் ஜி. என்னங்க ஜி கையை இது உள்ள விட்டுருங்க டைட்டாக. ராட்டி இப்போ கீழே வையா, அப்போ தான் மீன் அடிக்கும். இல்லை இல்லை மேலே வந்துடும் சாப்பிடுவோம். எப்பயுமே சாஃப்ட் லூரை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு பண்ணிட்டு ராட் இப்போ நல்லா கீழே பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக ரிட்ரீவ் பண்ணதால ஆவரேஜ் லெவல் இல்லை ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணால் தான் அது ஆக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ மீன் பார்த்தோன்னே பட்டுருந்து அடிச்சிடும். ஸோ நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து விகில் டெய்லு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா டெய்ல் வந்து நல்லா ஷேக் ஆகும். ஸோ மீன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும் அதனால. இது வந்து சென்டர் லூர் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மூணு மீன் தான் நைட்டு ஃபுல்லாக மாட்டுச்சு எங்களுக்கு.
நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம், பட் மூணே மீன் மாட்டுச்சு. ஸோ காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம், ஸோ அதில் 2 மீன் மாட்டுச்சு. ஸோ இதுதான் நாங்கள் பிடிச்ச ஓவரால் மீன். கண்டிப்பாக இந்த டைம் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்புறம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி சாஃப்ட் லூர் யூஸ் பண்ணுறது இல்லை வந்து மற்ற லூர் யூஸ் பண்ணுறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லூர்ஸ் நிறையா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லூர்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எதனா ஒரு லூரில் வந்து மீன் எடுத்துரும். சைஸ் சைஸ் கம்மியாக ஒன்று 5 5 டன் 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 எத்தாச்சு.